தேவன் சொல்கிறார், நீதிமொழிகள் 18:21 இவ்விதமாக, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அது பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆண்டவர் பாருங்க, ஒரு பெரிய உண்மைய ரகசியத்தை இங்கே நம்மளோடு பகிர்ந்து கொள்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நம்முடைய வார்த்தையில் என்ன இருக்கான்? ஜீவன் இருக்கு. ஜீவன் மட்டும் இல்லை, சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருக்குன்னு சொல்கிறாரு நம்ம வார்த்தையில். மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்குதான். அதை விரும்புகிறவங்க அதனுடைய கனியை புசிப்பாங்கன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்முடைய வார்த்தைகள் ஆவிக்குரிய உலகத்தில் விதைக்கக்கூடிய வித்துக்களாக விதைகளாக இருக்கு. விதை போட்ட உடனே மரமாயி கனி கொடுக்காது, அதற்கான ஒவ்வொரு விதைக்கும் நேரம் இருக்கு. அதுபோல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு காலத்துக்கு அப்புறம் அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும், அதை நம்ம புசிப்போம். ஆகையினால மிகவும் ஞானத்தோட கவனத்தோட அளந்து பேசுங்க. உங்கள் வார்த்தைகள் ஞானத்தோடையும் கவனத்தோடையும் பேசப்பட வேண்டும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எண்ணாகமம் 14:28 ஆண்டவர் விதமாக சொல்கிறாரு, நீங்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் நான் உங்களுக்கு செய்வேன் என்று என் ஜீவனை கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். புரியுதுங்களா? நம்ம என்ன பேசுகிறோமோ அதையே தேவன் நமக்கு செய்வாரா? அப்படின்னும் போது எவ்வளோ கவனமாக ஞானமாக நம்ம பேசணுன்றத யோசித்து பாருங்க. இன்றைக்கு அநேகர் ஏழைகளாக இருக்கும், பலகீனப்பட்டு இருக்கவும், தோல்வியுற்று இருக்கவும், அவர்களுடைய உறவுகள் முறிந்து போன உறவுகளில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கவும், சிலர் ஏன் அவங்க காலத்துக்கு முன்னாடி இறந்து போனதுக்கும் காரணம் புத்தியீனமான கவனக்குறைவான அஜாக்கிரதையான வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து பெறப்பட்டது. ஆகையினால மிகவும் கவனமாக இருங்க, மிகவும் ஞானத்தோடு இருங்க, ஜீவனை பேசுங்க, ஆரோக்கியத்தை பேசுங்க, குணப்படுத்துதலை பேசுங்க, ஞானத்தை பேசுங்க, அறிவை பேசுங்க, உண்மையை பேசுங்க, அன்பை பேசுங்க. நீங்கள் எதெல்லாம் வாழ்க்கையில் பார்க்கணும், பெற்றுக்கொள்ளணும், அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவைகளெல்லாம் பேசுங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஐயங்கள், பயங்கள், இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, அது சம்பவிச்சிருமோ, இது சம்பவிச்சிருமோ அப்படின்றத உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வெளியே அதை பேசாதீங்க. ஆனால் என்ன நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பேசுங்க. ஏன்னா உங்கள் வார்த்தைகளில் ஜீவன் இருக்கு, உங்கள் வார்த்தைகளில் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருக்கு. யார் சொல்கிறா? ஆண்டவர் சொல்கிறாரு. அவ்விதமாக அநேக சம்பவங்கள் வேதத்தில் நடந்திருக்குது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படிப்பட்ட அநேக சம்பவங்களை நம்ம பார்த்துருக்குறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகையினால விழிச்சுக்கோங்க. இனிமேல் உங்களுடைய வார்த்தைகள் மிகவும் கவனத்தோடும் ஞானத்தோடும் ஜாக்கிரதையோடும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படட்டும். யோசித்து பாருங்க, நம்ம வாயை நம்மளால் மூட முடியும், தேவன் தந்திருக்கிற காதுகளை மூட முடியாது. யோசித்து பாருங்க, தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. நம் தேவன் நல்ல தேவன். இன்றைக்கு
நம்ம கூட இந்த ரகசியத்தை தேவன் பகிர்ந்து கொள்கிறாரு. ஆசீர்வாதத்தை பேசுங்க, நன்மைகளை பேசுங்க, நல்ல காரியங்களை பேசுங்க. எதிர்காலத்தில் எப்படி எப்படிலாம் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் மனசில் ஆசைப்படுறீங்களோ அதை பேசுங்க, சொல்லுங்கள். தேவன் அதை செய்வார், என் தேவன் அதை தருவார், என் தேவன்கிட்ட நான் அதை பெற்றுக்கொள்வேன், தேவனால் அது முடியாது அப்படின்னு கிடையாது. அதுபோல் விசுவாசத்தை பேசுங்க, நம்பிக்கையை பேசுங்க. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தும், அலங்கரிக்கும். என்ன கேட்குற சகோதரனே, சகோதரியே, நண்பர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். நம்ம மீண்டும் சந்திக்கும் வர இந்த தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.